நம்பிக்கைக்கு உரியவரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை
ஒரு நாளும் மறவாது என்ற பாடலை நம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆமென். நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய நோய்கள் எல்லாம் நீக்கி, நம்முடைய அழிவுக்கு தப்பித்த தேவனை நம் உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். ஆமென். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். ஆமென். அவருடைய கிருபை மட்டுமாக நம்மளை பாதுகாத்து வந்தது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை உணர்ந்து நாம் பாடுவோம். ஆமென். இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திரு என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆமேன். இந்த காலங்களிலே, இக்கட்டான காலங்களிலே அவருக்கு அவரே நமக்கு பலனும் அடைக்கலமும் அனுகூல துணையுமாயிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடுவோம். ஆமேன். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, நான் ஓடினாலும் நடந்தாலும்
பெல குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி பலிப்பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மைகள் ஆயிரம் சொல்லி சொல்லி பாடுவேன் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். செய்த நன்மைகள் ஏராளம். நோய் நொடி காலங்களிலே கர்த்தர் நம்மளோடு இருந்து இம்மட்டுமாக சுகம் பேலன் ஜீவனை தந்து காலத்தில் வந்து துதிக்கும்படி செய்த கிருபையை உணர்ந்து நாம் இந்த பாடலை நாம் பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே பாவம் நீங்கிட கழுவி விட்டி உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தேன். ஆமென். ஒரு கூட்ட ஆத்துமாக்களை தேவன் இந்த கால வேளையிலே தெரிந்து கொண்டிருக்கிறான். நம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நம் இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆமென். ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மைகள் செய்கிறே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்கிறே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. ரத்தை கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து வந்தீர். ஆமென். ஹல்லேலூயா. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை
சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே, ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து வந்தீர். ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து வந்தீர். நன்றி தகப்பனே, அரசுக்குள் சேர்த்துவிட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். ஆமென். அவர் நம்மளை உரிமை சொத்தாக இந்த கால வேளையிலே நம்மை ஆலயத்தில் வைத்து அவரை துதிக்கும்படியாக செய்தாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆமென். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே என்ற பாடலை நம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நீ எந்த சூழ்நிலையிலிருந்து வந்தாலும், என்ன கவலையிலிருந்து வந்தாலும் அவர் உன்னை தூக்கிவிட வல்லவராய் இருக்கிறார். நீ அவரை சார்ந்து வாழும்போது, அவரை அன்பு கூறும்பொழுது அவர் உங்கள் துக்கத்தை எல்லாம், உங்கள் கவலைகளை எல்லாம் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாடுவோம். ஆமென். துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே.
நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். ஆமென். அவரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம் வாழ்க்கையில புதிதான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவருக்கு பயந்து நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் நம் வாழ்க்கையில அற்புதத்தையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே கைவிடமாட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுகுண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். ஆமென். இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். ஒருகுண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். திராணிக்கும் மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார், தாங்கிட பெலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். ஆமென். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. யார் யாருக்கு என்னென்ன திராணி இருக்கிறதோ அந்த திராணிக்கு ஏற்ற போல நம் தேவன் சோதிக்க வல்லவராயிருக்கிறார். அவரே பெலன் கொடுத்து நம்மள அந்த காரியத்திலிருந்து தப்பிச் செல்ல வழி செய்கிற தேவன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த சரணத்தை நாம் பாடுவோம். ஆமென். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. தாங்கிட பெலன் தருவா, தப்பிச் செல்ல வழி செய்வா. தாங்கிட பெலன் தருவா, தப்பிச் செல்ல வழி செய்வா. நீ தப்பிச் செல்ல வழி செய்வா, நீ தப்பிச் செல்ல வழி செய்வா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே கைவிட மாட்டான், நம் இயேசு கைவிட மாட்டான்.
நல்லதூர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம், நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். ஆமென். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார், நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. அக்கினியின் மேல் நடந்தாலும் எரிந்து போக மாட்டாய், ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய். ஆமென். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும்போது எல்லா காரியங்களையும், அக்கினியின் மேல் நடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் இந்த நோய் நொடி காலங்களிலே கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். அக்கினியின் மேல் நடந்தாலும் எரிந்து போக மாட்டாய், அக்கினியின் மேல் நடந்தாலும் எரிந்து போக மாட்டாய். ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய், ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய். நீ மூழ்கி போக மாட்டாய், நீ மூழ்கி போக மாட்டாய். சந்தோஷமாய் மாறும் எங்கள் கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் தேவனை நாம் ஆராதிப்போம். ஆராதனை காரணமாக நம் மத்தியில் இருக்கும் கேப்ரியல் ஐயா அவர்களை போய் ஜபத்தில் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போற்றி புகழ்ந்து இன்னும் வாழ்த்துகிறோம், நேசரே நேசரே. நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை போற்றி புகழ்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களை தாங்குகிறது ஆண்டவரே. எங்கள் பலத்தினால இல்லை ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால இடைக்கட்டி எங்களை காத்து வழிநடத்துகிற ஆண்டவரே. எங்களுடைய அறிவினாலே எங்களுடைய ஞானத்தினாலே ஒன்றுமில்லை அப்பா. உம்முடைய ஞானத்தின் ஆவினாலே ஊற்றி எங்களை ஞானமாய் பேச வைக்கிறீர், ஞானமாய் நடக்க வைக்கிறீர், ஞானமாய் எங்களை ஒவ்வொரு பாதையிலே கடந்து செல்லும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு அறிவுறுத்தி ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையினாலே எங்களை நிரப்பி நடத்துகிற ஆண்டவரே. பரிசுத்தமான இந்த ஒழுவான நாளிலும்
ஆண்டவரே, எத்தனை இடங்கள் வாசல்கள் மூடப்பட்டு இருந்தாலும் எங்களுக்கு ஆண்டவரே வாசல்கள் திறந்து உமை ஆராதிக்கும்படியாக, உமக்குள்ள பலன் கொள்ளும்படியாக, உமக்குள்ள இன்னும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே துதிக்கும் இணைத்து கொள்ளும்படியாக, உம்மோடு உறவில் இன்னும் எங்களை ஐக்கியமாய் ஆண்டவரே ஆண்டவரை அணைத்து கொள்ளும்படியா உம்முடைய கிருபை தான் எங்களை இழுத்துக் கொள்ளுகிறது. ஆண்டவருடைய கிருபை தான் எங்களை சேர்த்துக் கொள்ளுகிறது அப்பா. அன்றே இந்த நாளில் இன்னும் பலப்படுத்தும்படியா, இன்னும் உற்சாகப்படுத்தும்படியா வருகின்ற ஆண்டவரே துதிக்க ஆண்டவரே, அரசாங்க உத்தரவின்படி ஆண்டவரே அந்த ஊரடங்குகின்ற நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் உமக்குள்ள ஆண்டவரே இன்னும் பலன் உண்டாகும்படி, இன்னும் அபிஷேகத்தில் நிரம்பி செபிக்கும்படியாய் ஆண்டவரே, இந்த யூடியூப்ல பேஸ்புக்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய ஆண்டவரே உள்ளத்திலும் இல்லத்திலும் அன்பின் அளவில்லாத பிரசன்னம் வல்லமை அளவில்லாத இறங்கட்டம் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவருடைய அபிஷேகத்தால் நிரப்பும்படியா செபிக்கிறோம். கட்டப்பட்ட ஜனங்கள் கட்டுகள் இருந்து ஆண்டவரே விடுதலையாகும்படியா ஆண்டவரே, இன்னும் ஆண்டவர் உம்மை ஆராதிக்கும்படியா, சோர்ந்து போகின்ற உள்ளங்களை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உற்சாகப்படுத்தும்படியா, கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் அளவில்லாமல் உச்சம் தலைமுதல் பாதவரலும் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இன்னும்முடைய கிருபை எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவருடைய சித்தத்தின்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை நாயர் எங்களை இன்னும் ஆண்டவருடைய ஆராதனைக்குள்ள வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உற்சாகமான பலிகளை உமக்கு செலுத்தும்படியா, உற்சாகமான ஆண்டவரே துதிக்கிறேன். பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துற என்று சொன்ன வார்த்தையின்படி இன்னமுடைய மகிமைப்படுத்தும்படி நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆவியான நீ நடத்தி செல்லும்படி நம்ம கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம் கண்களை மூடி ஆராதனையின் ஆழத்தில் இருந்து நம் தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு ஆராதனை வேலையிலே அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் மண்ணுக்குள் மறைந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு ஜீவனை தந்து, நம்மளுக்கு சுகத்தை தந்து, நம்மளுக்கு பலத்தை தந்து இந்த இடத்துல அவர் ஆராதிக்க செய்த கிருபைக்காக நம் கண்களை மூடி ஒரு விசை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. அவியானவர் இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்யும்படியாக நாம் யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். இந்த இக்கட்டான காலங்களை யோசிக்கிற தருவாயில நமக்குள்ள ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது. ஆனால் நம்மளுடைய நடுக்கங்கள் எல்லாம் போக்க வல்லவர் யார் என்றால் ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை. ஆவியானவர் உனக்குள் இருக்கும்போது எல்லா காரியத்தையும் நம்மளால ஜெயிக்க முடியும். நம் கண்களை மூடி ஒரு சில பாடல்களை பாடி நான் தேவனை நாம் ஆராதிப்போம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும்
நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை செயல்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை செயல்படுத்துங்க ஆண்டவரே. இன்று நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடுவோம். ஆமென். பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் கண்ணீரும் கவலையுமாய் ஒவ்வொருவரும் மருத்துவமனையிலே மரணத்தில் பட்டுக் கொண்டிருக்கிறார். பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, புதிதாக்கும் பரிசுத்த அவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலே, அவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலே. நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவியானவரை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம மறவாதபடி அவியானவர் இம்மட்டுமாக நம்மளை பாதுகாத்து நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைத்தாரே. நம் நன்றி பலியோடு, நம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை நாம் நோக்கி நாம் பார்ப்போம். அவர் செய்த அதிசயங்கள் ஏறாள். நம் ஒரு வீசை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சிந்திப்போம். எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் மறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளிலும் நூற்று கணக்கானவர் மறித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மளை இம்மட்டுமாக பாதுகாத்திருக்கிறாரே. இந்த நோய் நொடியிலிருந்து நம்மளை பாதுகாத்தாரே. வாய்களை திறந்து நாம் சோத்திர பலிகளை ஏறெடுப்போம். வாய்களை திறந்து நன்றி பலிகளை ஏறெடுப்போம்.
இந்த நாள் மீண்டும் நமக்குள்ளே வராது. ஆனால் இன்னும் வருகிற காலங்கள் இன்னும் கொடிதாக இருக்கும். அவர் வருகைக்கான காலங்கள் அதி சீக்கிரமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவர் வருகை நடையாங்கலங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நாம் ஆயத்தப்படுவோம், நாம் ஆயத்தப்பட வேண்டும், நாம் ஆயத்தப்பட வேண்டும், நாம் ஆயத்தப்பட வேண்டும். Lord, hallelujah, hallelujah. Appa pidave anbana deva arumai ratchagare aaviyanavare Yesu appa pidave anbana deva arumai ratchagare aaviyanavare கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி நல்லா பாடலாம். இங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னே சத்தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னே சத்தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா. பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவே தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுமேனல் புதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே வான சுடர்கள் காணக ஜீவன் காட்டிடவே பரல் மாட்சிமயே. காற்றும் பறவை ஊற்றும் நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுவே. காற்றும் பறவை நீரும் கர்த்தருக்கே கவி பாடிடுவே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுவேனல் துதி செலுத்திடுவேன் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. புண்ணியரின் காயங்களா. அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சுமப்பேன் தானே சுமப்பேன் என் தன் இயேசு சுமந்த பேன். ஆமென்.
ஓரி நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சதமான சிலுவையில் அமேன். அப்படியே கரங்களை உயர்த்தி நல்லா ஆராதிப்போ. சதமான சிலுவையில் ஹல்லேலூயா, சதமான சிலுவையில் இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் பிடி போக்கும் கல்வாரிந்து இயேசுவின் இரத்தம் பிடி போக்கும் நல் மருந்து, பிடி போக்கும் நல் மருந்து. பலவீன நல்ல, பலவீன நல்ல பலவானான் தேவன் சொன்னார் ஆமே. எல்லாரும் கத்திர ஆராதிப்போ. அல்லேலூயா, 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 பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, உரவசவமந்து குனிந்தே ஆராதிப்பே ஆமே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்தே ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, அன்னவரே சுவை 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 ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. அல்லேலூயா, நான் ஆராதிப்பே, சுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, அல்லேலூயா, ஆராதிப்பே, சுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவீத சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். எல்லாரும் சொல்லுவோம், பலன் தாங்குவார், பலவீத சோதனையில் காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவாரே. என்னை உண்டாக்கிய என்னை உண்டாக்கிய போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பே.
ஏசப்பா எல்லாரும் சொல்லுவோம் ஓ ரபஷா பாபா ஓ ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திர அப்படியே கத்தரை உயர்த்தலாமே. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம வேண்டுகிற பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பிரதான ஜெபத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு என்று ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்காங்கப்பா. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவருக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு என்று ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் கடந்து வந்திருக்கோம்ப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு கடந்து வரும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த பிள்ளைகளை என் தேவன் ஆண்டவரே அபரிமிதமான ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அனுப்ப வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்திலே பெருகி கொண்டு வருகிறதான் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை தெற்கத்தி திசையை ஆண்டவர் வெள்ளத்தை திருப்புகிறது போல இந்த தேசத்தில் இருந்து ஆண்டவர் இந்த சிறை இருப்பை என் தேவன் மாற்றி போட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே அப்பா பேர்கள் ஆண்டவரே மருத்துவமனையில மறிக்கிறார்கள் ஆண்டவரே. மருத்துவமனையில சேர்த்து வைத்து இருக்கிறதான குடும்பங்கள் அங்காலாய்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. அப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை நீங்க மீட்டு எடுத்து ஆண்டவரே முடிய ஆண்டவரை சன்னிதானத்தில் வந்து கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் உம்முடைய வசனத்தை தியானம் பண்ணும்படியாய் கர்த்த நீங்க செய்த நன்மையான காரியங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா மழையானது இளம் பயிர்களின் மீது பொழுவது போல ஆண்டவரே உடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் இன்றைய நாளிலே பொழிய கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம். பேசுகிறதான ஆண்டவரே மகனை உடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தைரியமாய் பேசும்படியான ஆண்டவரே ஞானத்தை ஆண்டவர் இன்றைய நாளிலே மகனுக்கு நீங்கள் கட்டளையிட்டு தர வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துவக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே உடைய சமாதானம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் கர்த்தரும் மீட்பனமாகிய இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. அப்படி நின்ற வண்ணமாய் ஒரு சங்கீதத்தை நாம் வாசிப்போம். இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 106 சங்கீதம் 1-22 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம்.
நம்மத்தில் எப்சிபா அவர்கள் வாசிப்பார்கள். 106 சங்கீதம் இந்த நாளில் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 106 சங்கீதம் 1-22 வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 106. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஞானத்தை கை கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருமையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியும் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திராட்சையை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்து ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல் அவர்கள் ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்ருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சியுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலேயோ இழைப்பை அனுப்பினார். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தவனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பூமி பிளந்து தாத்தானை விழுந்து ஆபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது, அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை திங்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். சங்கீத பாகத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக சாந்தகுமார் ஏச்சோமன் மைசோதுரிகிறோம் ஆவியானவரே அப்பா, ஆண்டவரே இந்த மன மகிழ்ச்சி நாளில் ஆண்டவரே அப்பா இந்த சங்கீதி பகுதி ஆண்டவரப்பா கர்த்தரே துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வேத வசனத்தை பிரகாரமாக ஆவியானவரே எங்களோடு கூட ஆண்டவரே நீ பேசின தயவுக்காக நமக்கு நன்றியோடு மைசோதுரிகிறோம் தகப்பனப்பா. ஆவியானவரே இந்த நாளை எங்களுக்கு என்று ஏற்படுத்தி கொடுத்த இந்த தயவுக்காக நமக்கு நன்றியோடுமே சோத்துரிக்கிறோம். ஆவியானவரே நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரப்பா இந்த வேதனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக நமக்கு நன்றியோடுமே சோத்துரிக்கிறோம். ஆண்டவரப்பா இந்த ஆன்லைனில் பார்த்துருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரப்பா நீ கண்ணோக்கு நீங்கள் பாருங்க ஆண்டவரே, அவங்களுக்கு தேவைகள் அனைத்து சந்தித்தரலும் ஆண்டவரப்பா, நமக்கு நன்றியோடுமே சோத்துரிக்கிறோம். ஆண்டவரப்பா பட்டினால வேதனால ஆண்டவரப்பா காத்திருக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ கண்ணோக்கி நீங்க பாருங்க, தேவைகள் அனைத்து அவங்க சந்தித்தல ஆண்டவர் கத்தர் மேல பாரத்தை வைத்து விடு, அவருடைய ஆதரிப்பார் என்ற வேதவசனத்தை கொண்டு ஆண்டவரே அந்த இந்த பகுதியை அவருடைய கருத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். பெரிய காரியங்களே செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கார்வோம் மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரியதே, மங்காத புகழுடன் வாழ்வோ,
மாட்சிமை பேற்றடைந்தோமே குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் மறையில்லா தேவனின் வாக்கு ஆ குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த தூரி ஒளி கேட்கோ ஆடல் பாடும் சத்தமும் தோணிக்கோ ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆதி நிலையே எங்கிடுமே ஆசிர்திரும்ப பெறுவோமே பாழான மண்மேடுகள் யாவோ பாராலும் வேந்தன் மனையாகோ சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும் ஆ சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும் ஆனந்த ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆஹா யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணை யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணை அமெரிக்கை வாழ்வை அழிப்போம் ஆண்டவர் மார்பில் சுகிப்போம் பதராத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வாரே ஆ பதரான வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வாரே ஆனந்த துதி ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும் விண்மீனால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கோ அலேலூயா அலேலூயா. இதனால் ஆதாரத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 106:22. வாசித்த சங்கீதம் 106:22 வசனம். தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். 20 வசனத்திலிருந்து தங்கள் மகிமையை புல்லை தின்னுகிற மாட்டின் சாயலுக்கு மாற்றினார்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் ஆகாமின் தேசத்தின் அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளை செய்தவராகிய தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். அல்லேலூயா. தங்கள் மகிமையை எப்படி புல்லை தின்னுகிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லலாமே. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் இங்கே தாவீது எழுதும் போது தங்களுடைய மகிமையை எதர் சாயலாய் மாற்றினார்கள். என்ன சாயல்? பிள்ளை தின்னுகிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். ஏன் அப்படி? தேவன் அவர்களை எப்படி படைத்தார்? ஆதியாகமத்தில் 1 26 வசனம் 27 வசனம் சொல்லுகிறது. எப்படி தேவன் அவர்களை தேவன் நம்மை படைத்தார், மனிதனை எவ்விதமாக படைத்தார் என்று அங்கே சொல்லுகிறது. வாசிங்க.
தேவன் நமது சாயலாகவும் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். போதும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மனுஷனை எப்படி சிருஷ்டித்தாரா? தேவனுடைய சாயலாகவே. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சாயலை எப்படி மாற்றினாங்க? பிள்ளை தின்னுகிற மாட்டின் சாயலாக. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா சத்தமா சொல்லாம அல்லேலூயா. நம்ம யார் சாயலா இருக்கிறோம்? தேவனுடைய சாயலா இருக்கிறோம். தேவன் நம்ம எப்படி சாயலாய் மாற்றி இருக்கிறார் சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்க. அவன் யார போல இருக்கிறான்? எப்படி பிறந்திருக்கிறான் சொல்லு மாட்டீங்களா? பழமொழி அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கிறான் சொல்லுவாங்க. பழமொழி இருக்கு, அப்பனுக்கு அப்பா சாயல போல, அம்மா போலவே, இல்லது அவங்க தாத்தா போலவே இருக்கிறான் சொல்லுவாங்க சிலர் சாயல். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படி மாத்திக்கிட்டாங்களாம் தங்கள் சாயல? புள்ளை தின்னுகிற மாட்டின் சாயலாக. அவ்வளோ அப்படி மாறி போனார்கள். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சு ஆண்டவர் அப்படி சொல்றாங்க? தாவீது அப்படி சொல்றாருன்னா 21 வசனத்துல, எகிப்துல பெரிய கிரியைகளையும் அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமான செய்கைகளை என்ன பண்ணிட்டாங்கன்னா மறந்துட்டாங்க. எப்படி ஆண்டவர் அவங்களை நடத்தினார்? பெரிய கிரியைகள், சாதாரணமான கிரியைகளை செஞ்சு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கல ஆண்டவர். 10 விதமான வாதைகள் மூலமாக, 10 விதமான அதிசயங்கள் மூலமாய் தேவன் அவர்களை விடுவித்தார். யோசித்து பாருங்க, ஒரே தேசத்துல இருக்கிறோம். எகிப்தியருடைய ஆடு மாடுகள் சாகுது, ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆடு மாடுகள் சாகல. எகிப்தில இருக்கிறவர்களுக்கு அவங்க சரீரங்கள், அவங்களுடைய எகிப்தியனுடைய சரீரங்களில கொப்பளங்கள் வருது, ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் சரீரங்களில கொப்பளங்கள் வரல. அவனுக்கு வியாதி வருது, இவங்களுக்கு வியாதி வரல. யோசித்து பாருங்க, ஒரே தேசத்துல இருக்கிறாங்க. 10 விதமான கிரியைகளை செய்து அவர்களை விடுவித்தா, ஆனா என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. அது மாத்திரமல்ல, அதிசயங்களை செய்தா. சிவந்த சமுத்திர தண்டையில ஆகாமின் தேசத்துல என்ன பண்ணாரு? பெரிய பெரிய அதிசயங்களை செஞ்சார் ஆண்டவர். சாதாரணமான அதிசயம் அல்ல. 40 வருஷம் இவங்களுக்கு என்ன ஆகல? வஸ்திரம் பழமையாகல, அவங்களுடைய பாதரட்சை என்ன ஆகல? தேஞ்சு போகல, செருப்பு தேஞ்சு போகல. எப்படி அதிசயமாய் தேவன் நடத்தினா? 25 லட்சம் ஜனங்களுக்கு தேவன் போஷித்தார். 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. 25 லட்சம் பேரை ஆண்டவர் போஷித்திருக்கிறார். ஒவ்வொரு வேலைக்கு எவ்வளவு உணவு தேவைப்படும், எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் யோசித்து பாருங்க. 25 லட்சம் பேருக்கு 40 வருஷம் அதிசயமாய் தேவன் நடத்தினார். 40 வருஷம். அது மாத்திரமல்ல, சிவந்த சமுத்திர தண்டையில பயங்கரமான காரியங்களை செய்தார். சிவந்த சமுத்திரத்தை 2 பிளந்தார், அதிலே நடக்க செய்தார். பாருங்க, ஒரு பக்கம் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க, ஒரு பக்கம் எகிப்தினுடைய சேனைகளை தண்ணீர் மூடி கொண்டு வருகிறது. பயங்கரமான காரியங்களை செய்தார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? தேவனை மறந்தாங்க. அதிசயங்களை செய்த தேவனை மறந்தார்கள். தங்கள் இரட்சகரான தேவனை மறந்து தங்களுக்கு கன்றுக்குட்டிகளை உண்டு பண்ணினார்கள். ஹல்லேலூயா. கன்றுக்குட்டிகளை உண்டு பண்ணி தங்களுடைய சாயலை புள்ள என்ன எப்படி மாற்றினாங்களா? புள்ளை தின்னுகிற மாட்டின் சாயலாக. கடந்த நாட்டில் ஒரு வாட்ஸ்அப் பார்த்தோம் பாருங்க, எப்படி சாணிய சாப்பிடுறான், எவ்வளவு கேவலமா மாறிட்டான் பாருங்க மனுஷன். ஒரு பெரிய ஒரு மந்திரி, யோசிச்சு பாருங்க, தேசத்தை ஆளுகிற அவனை மந்திரியா கொடுத்தாங்க, அமைச்சர் அவனை ஆக்கி இருக்கிறாங்க, ஆனா அவன் சாணிய தின்றான்.
சாணியில குளிக்கிறான். யோசிச்சு பாருங்க, கடவுளை மறந்தான், உண்டாக்கின தேவனை மறந்தான், பிள்ளை தின்னுகிற மாட்டின் சாயலாக அதுலயே அதுலயே படுத்திருக்கும், அதுலயே பண்ணும், அங்கேயே இருக்காது, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, அங்கேயே படுக்கிறது அங்கேயே சாப்பிடுறது, அப்படி மாறிட்டான் மனுஷன், தேவனை மறந்தாங்க. அதனாலதான் தேசத்துல சாபங்கள். யோசித்து பாருங்க, கிரியைகளை தேவன் செய்த கிரியைகளை, தேவன் நமக்கு பண்ணின கிரியைகளை மறந்து தன்னுடைய சாயல மனுஷனை தேவ சாயலாய் உருவாக்கி இருக்கிறார். அவன் மாட்டு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கிறான். யோசித்து பாருங்க, அவருடைய சாயல் எப்படி. வேதம் ஒரு நாளும் பொய் இல்லை, வேதத்துல சொன்னதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இத நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப்ல கேட்டாலும் சரி, நீங்க பேஸ்புக்ல கேட்டாலும் சரி, இன்றைக்கு உங்களுடைய சாயல் தேவ சாயலா மாறணும். சாணியை குடிச்சா முரணா சாக என்ன ஆகும், என்ன ஆகும், சாணியில குளிச்சா கொரோனா சரியாயிடுமா? யார் கற்றுக் கொடுத்தது? தங்களுடைய சாயலை மாட்டின் சாயலாய் மாற்றிட்டீங்க. தேவ சாயலாய் தேவன் மனுஷனை உருவாக்கி இருக்கிறார். எப்படி உருவாக்கி இருக்கிறார்? தேவ சாயலாகவே, அவருடைய சாயலாகவே மனுஷனை உருவாக்கினார். அதேதான் இஸ்ரவேல் ஜனங்க தங்களுடைய மகிமை, தேவன் நமக்கு ஒரு மகிமை கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசியம் ஆதியாகமத்தில், எல்லாவற்றையும் ஆண்டு தமக்கு கீழ்ப்படுத்தும்படி. தேவ சாயலா எதற்காக தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார்? எல்லாவற்றையும் தனக்கு கீழ்ப்படுத்திருக்கும்படியாக, கீழ்பட்டு இருக்கும்படியாக. மாடு தெய்வம் அல்ல, மற்றது தெய்வம் அல்ல, நம்மை உருவாக்கின தேவ சாயலாய் தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். யோசித்து பாருங்க, எது நம்மை உருவாக்கினது? நம்மை உருவாக்கினவர் யார்? யார் நம்மை உருவாக்கினார்? தேவன். அல்லேலூயா. ஏழாம் வசனம் சொல்லுது, இந்த ஜனங்க ஏன் இப்படி மாறினாங்க? அதிலே ஆறாம், 106 சங்கீதத்துல 7 வசனம், எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமல், அதிசயங்களை உணராமல், உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய், கிருபையின் திரட்சியை நினையாமல் போய், சிவந்த சமுத்திரத்தை ஓரத்திலே கலகம் பண்ணி, கலகம் பண்ணிட்டாங்க. பாருங்க, சிவந்த சமுத்திரத்தின் ஓரமாய் தேவன் என்ன பண்ணார்னா, எகிப்தில அதிசயங்களை உணரல. தேவன் எப்படி நடத்தி இருக்கிறார் யோசித்து பாருங்க, திரும்பி பாருங்க, நம்ம எவ்விதமாய் நடத்தினா, எவ்வளவு அதிசயங்கள், அற்புதங்கள், கிருபையின் திரட்சி உணராம இந்த ஜனங்க சிவந்த சமுத்திரத்தின் ஓரமாய் போய் என்ன பண்ணாங்களா? கலகம் பண்ணினார்கள். இந்த தேவனை நம்பி வந்தீர்களே, இந்த மோசேயும் ஆரோனையும் நம்பி அவர் பின்னாடி வந்தோமே, எகிப்தில இருந்திருந்தால் நன்றாய் இருந்திருப்போம் என்று சொல்லி கலகம் பண்ண ஆரம்பித்தார்கள். இந்த தேவனுக்கு விரோதமாக, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண ஆரம்பித்தார்கள். யோசித்து பாருங்க, ஆகினாலதான் அவர்கள் தங்களுடைய சாயலை மாறினார்கள். மாட்டு புள்ளை தின்னுகிற மாட்டின் சாயலாய் மாற்றி போட்டார்கள். கலகம் பண்ணுகிற ஒரு காரியம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. தேவன் நினைத்ததை உணராம, தேவன் நடத்தினதை உணரல, தேவனுடைய அதிசயங்களை, அற்புதங்களை அவர்கள் உணராமல் போனார்கள். என்ன நடந்துச்சு? நம்ம கூட பாருங்க, அநேக நேரத்துல முறுமுறுக்கிறோம், கலகம் செய்கிறோம். தேவன் என்ன, தேவன் தேவன் சொல்லி என்ன நடக்குது தேசத்துல? இந்த தேவனை நம்பினா நம்மளை விடுவிப்பாரா? சுகத்தை கொடுப்பாரா? தேசத்துல சேமம் கிடைக்குமா? அப்படிதான் சிவந்த சமுத்திரத்தின் ஓரமாய் வந்து தேவன் செங்கடலை இரண்டாய் பிளப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், கலகம் செய்கிறார்கள், மோசேக்கு விரோதமாய், ஆரோனுக்கு விரோதமாய், நாங்கள் அங்கே மடிந்து போயிருப்போம், நாங்கள் ஏன் இங்க வந்தோம் தெரியல. அல்லேலூயா. இவ்வளவு கட்டுப்பாடுகள் உள்ள இந்த மதத்துல, இந்த கிறிஸ்தவத்துல ஏன் வந்தோம் தெரியல என்று சொல்லி கலகம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஏன் மோசே பேச்சை கேட்டோம் என்று சொல்லி. அல்லேலூயா. எதை மறந்தாங்க அவங்க? எகிப்தில அவருடைய அதிசயங்களையும் உணரல. இன்னைக்கு நம்ம உணர்வு அடைஞ்சா போதும், தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நாம். இரண்டாவது, கிருபையின் திரட்சியை நினைக்கல. ஆண்டவருடைய கிருபை தான் நம்மை காத்திருக்கிறது என்பது நினைக்கல. இன்றைக்கு நினைத்தால், உணர்ந்தாலே தேசத்தில் இருக்கிற இந்த சாபங்கள் மாறி போகும்.
எல்லா கஷ்டங்களும் மாறி போகும். ரெண்டாவது அவங்க பண்ண காரியம் 14 வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களாய் மாறினாங்க. முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா கலகம் பண்ணினார்கள், கீழ்ப்படியாம கிருபையின் திரட்சியை உணராமல், கிருபையின் காலத்தை உணராமல், வருகையின் நாட்களை உணராமல், இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் நாட்களை உணராமல் கலகம் பண்ணி இருக்கிறார்கள். இரண்டாவது சொல்லுது வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களாகினாங்க. அல்லேலூயா. வனாந்தரத்தில் வனாந்திர வாழ்க்கையில எப்படி மாறினாங்க? இச்சை உள்ளவர்களாக. ஒருவேளை நம்ம கூட அப்படிதான் நினைப்போம், வனாந்திர வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுது எப்படி மாறுறோம்? இச்சை உள்ளவர்களாக. இன்னும் பணம் வேணும், இன்னும் ஆஸ்தி வேணும், இன்னும் சொத்து வேணும், இன்னும் எங்களுடைய குடும்பம் மாத்திரம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இச்சை உள்ளவர்களாக. அல்லேலூயா. இச்சை உள்ளவர்களாக, ஆசை உள்ளவர்களாக. அல்லேலூயா. ஆசை உள்ளவர்களாய் மாறினாங்க. வனாந்தரத்தில் பாருங்க, அங்க அடிமையா இருந்தா அப்பெல்லாம் இச்சை உள்ளவனா மாறல. சாப்பாடு கிடைச்சா போதும், வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் கிடைச்சா போதும், சாம்பார் கிடைச்சா போதும்னு அப்பெல்லாம் இச்சை அவனுக்கு வரல. வனாந்தரத்துல வந்து என்ன ஆசை வந்துருச்சு உனக்கு? இப்போ கறி தின்ற ஆசை. கறி வேணும், காடை வேணும்னு கேக்குறான், மீன் வேணும்னு கேக்குறான், கடல் இருக்கிற மச்சங்கள் எனக்கு வேணும்னு சொல்றான். எங்க வந்து? வனாந்தரத்துல வந்து தங்களுடைய சாயலை, தங்களுடைய மகிமையை இச்சை உள்ளவர்களாய் மாறி எப்படி தங்களுடைய மகிமையை மாட்டின் சாயலுக்காய் ஒப்பு கொடுத்தாங்க. மாடுக்குதான் எதுக்கும் யோசிக்க தெரியாது, எதையும் என்ன பண்ண தெரியாது, உணர தெரியாது. இங்க அப்படிதான் நடந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்க தங்கள் வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களாய் மாறி அவாந்திர வெளியிலே பரீட்சை பார்த்தார்கள். அல்லேலூயா. எங்க பரீட்சை பார்த்தாங்க? அவாந்திர வழியில போய் ஆண்டவரை பரீட்சை வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? ஒருவேளை அவாந்திரத்துல இருக்கலாம், வனாந்திரத்துல இருக்கலாம், ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய சாயல் தேவன் எப்படி வைத்திருக்கிறார்? எப்படி தேவ சாயலாய் நம்மை படைத்திருக்கிறார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்க பண்ண தவறு என்ன தெரியுமா? கலகம் பண்ணினார்கள், ரெண்டாவது இச்சை உள்ளவர்களாய் மாறினார்கள், மூன்றாவதாக தேவனை பரீட்சை பார்த்தார்கள். 19 சொல்லுது, வாசிங்க. அவர்கள் ஓராபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். அது மாத்திரம் இல்ல, எப்படி ஓராபில போய் என்ன பண்ணாங்க இவங்க? என்ன பண்ணாங்க வாசிங்க. அவர் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி, கன்றுக்குட்டியை உருவாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகம், யோசித்து பாருங்க. அந்த விக்கிரகத்தை அவன் உருவாக்குனது மாத்திரம் இல்ல, அவன் சொல்றான் எகிப்துல இருந்து உங்களை கொண்டு வந்த தேவன் இவர் தான், 10 செஞ்சு அதிசயங்களை அற்புதங்களை செஞ்சு கொண்டு வந்த இந்த கன்றுக்குட்டி இதுதான் உங்களுக்கு தெய்வம், இதை வணங்குங்கன்னு சொல்றான். யோசித்து பாருங்க, வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரிக்க ஆரம்பிச்சான். தேவன் எப்படி சாயலாய், தேவ சாயலாய் மனுஷனை உருவாக்கினா, ஆனா இவன் ஒரு சாயலை உருவாக்கினான். கழுத்துல காதுல இருக்கிறதெல்லாம் அவுத்து ஒரு கன்றுக்குட்டிய வார்ப்பித்து அதை என்ன பண்றான், இதுதான் உங்களுக்கு தெய்வங்கள், இதை வணங்குங்கள் என்று சொல்லுகிறான். தங்களுடைய சாயலை எப்படி மாத்திட்டாங்க? மாட்டின் சாயலா. கொஞ்சம் கூட உணரல. எவ்வளவு அதிசயங்களை தேவன் செஞ்சார், எவ்வளவு அற்புதங்களை செய்தார். தான் கையில வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டிய இதுதான் உங்களுக்கு தெய்வங்கள் என்று சொல்லி இதை வணங்குங்கள் என்று சொல்லினா. அல்லேலூயா. அதனாலதான் தாவீது இந்த வசனத்துல இப்படி எழுதுறாரு, தங்கள் சாயலை எப்படி மாத்திட்டாங்களா? எப்படி மாத்திட்டாங்களா? மாட்டி புள்ளத்தின்ற மாட்டின் சாயலாக. உபாகமம் 4:23 நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எவ்வித
சாயலான விக்கிரகங்களையும் உங்களுக்கு உண்டாக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியே அவர் எரிச்சல் உள்ள தேவன், எரிச்சல் உள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நல்லவர், வல்லவர், அன்புள்ள தேவன், கிருபை உள்ள தேவன். அப்படிதான் நினைக்கிறோம். இந்த வசனம் சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். அல்லேலூயா. உங்களுக்கு தான் எரிச்சல் வருமா? அவருக்கு எப்படி வரும் எரிச்சல்? எரிச்சல் உள்ள தேவன். எதற்கு? எதற்கு எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார்? மறந்து, கட்டளைகளை மறந்து, அவருடைய கட்டளைகளை மறந்து, என்ன சொல்றது, யாருடைய சாயலா? எவ்வித விக்கிரகங்களின் சாயல, எந்த விதமான விக்கிரகங்களின் சாயல நீங்க என்ன பண்ணக்கூடாது? நமஸ்கரிக்க கூடாது, சேவிக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமா, எந்த வித விக்கிரகத்தையும் வணங்க கூடாது, சேவிக்க கூடாது, அந்த சாயல். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு சிலர் மரத்தின் சாயல், ஒரு சிலர் கல்லின் சாயல், என்னென்ன சாயல உருவாக்குறான். இதெல்லாம் தேவனுக்கு, தேவன் செய்த கட்டளைகளை, பிரமாணங்களை மறக்க கூடாது. இது என்ன சாயல்? விக்கிரகங்களின் சாயல். நியாயாதிபதிகள் 13:6 இது என்ன சாயல் வாசிக்கலாமே. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். தேவனுடைய மனுஷன் ஒருவன் என்னிடத்தில் வந்தான். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல. தேவ தூதரின் சாயல். அல்லேலூயா. என்ன சாயல் இது? தேவ தூதருடைய சாயல். தேவ தூதருடைய சாயல். அங்கே சிம்சோனை குறித்து, மனாவை குறித்து சொல்லுது, அவருடைய சகோதரியை குறித்து சொல்லுது. அங்கே காலையில் ஒருத்தர் வந்து அவர் அந்த சகோதரியை சந்திக்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அவருடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க, நான் பார்த்த ஒரு மனுஷன், யாருடைய சாயல்? தேவ தூதருடைய சாயல். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவ தூதரை பார்க்குறோம், தேவ தூதருடைய சாயலை பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவ தூதருடைய சாயலை எத்தனை பேர் பார்த்துருக்குறோம்? ஆமென். ஆனா விக்கிரகளுடைய சாயலை பார்க்குறோம், பிசாசுடைய சாயலை பார்க்குறோம். நைட்டெல்லாம் பயமுறுத்துது அந்த சாயல். அப்படியே போச்சு, கருப்பாக போச்சு. எப்படி போச்சு சொல்ல மாட்டீங்களே? அப்படியே கருப்பாக போச்சு ஐயா. ஆமென். எப்படி போதான்? கருப்பாக போதான். கடந்த நாட்டில் ஒரு வீட்டில் அப்படியே ஒரு ஆளை பிடிச்சி அப்படியே காலை பிடிச்சி இழுத்துன்னு போச்சான். யோசித்து பாருங்க, நாங்கள் போய் ஜோம் பண்ணுறோம், அவங்க சொல்கிறாங்க காலை பிடிச்சி அப்படியே இழுத்துன்னு போச்சான், அப்படியே வெயிட்டை விட்டு வெளியே ஓட்டுட்டாரான். இன்னொரு சாயல் வந்துச்சான், ஒரு பையனை பிடிச்சி அப்படியே சவுத்தில் இடிச்சு தான் தலை உடஞ்சிருச்சான். பாருங்கய்யா, அதை கூப்பிட்டு காட்டுறாங்க பாருங்க எப்படி இருக்கு. இதெல்லாம் அது பிசாசு பண்ண கிரியைங்க. அல்லேலூயா சொல்றீங்களேன். அல்லேலூயா. மேல இருந்த அண்டா அப்படியே தீட தானே கீழே உழுதான். இப்போ என்ன சாயல பாக்குறோம் சில நேரங்களில் நம்ம? பிசாசு சாயல். ஆனா இந்த அம்மா பாக்குறது யாருடைய சாயல்? தேவ தூதருடைய சாயல். நம்ம வீட்டுல யாருடைய சாயல பாக்குறோம்? யோசிச்சு பாருங்க, நம்முடைய வீடுதான், நம்ம வாசம் பண்ணுகிற வீடு எப்படிப்பட்ட சாயல்? சங்கீதம் 17:15 தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு வாசிங்க. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி, உம்முடைய சாயலால திருப்தி ஆவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலையில தேவனுடைய சமூகத்தை விட்டு எழுந்திருக்கிற போது, ஆண்டவரே நானோ உம்முடைய சாயலில் திருப்தி ஆவேன். எத்தனை பேர் இந்த காலையில சொல்ல முடியும், நான் ஆண்டவருடைய சாயலை பார்த்துட்டு திருப்தியா வந்திருக்கிறையா? ஒருவேளை இங்க வந்திருக்கிறோம் தேவனுடைய ஆலயத்துல, ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தாவீது சொல்றேன், நானோ உம்முடைய நீதி நிமித்தம் நான் உம்முடைய காலையில விழிக்கும் போது உம்முடைய முகத்துல முழிப்பேன். சிலர் என்ன பண்ணுவோம், ஏசப்பா போட்டோவை முன்னாடி மாட்டி வச்சு ஆண்டவர் முகத்துல முழிக்கணும்னு அதை பார்ப்போம். சிலர் என்ன பண்ணுவாங்க, தகப்பனார் போட்டோவை மாட்டி காலையில எங்க தகப்பனார் முகத்துல முழிக்கணும். சிலர் என் தாய் முகத்துல முழிக்கணும்.
சிலர் சொல்லுவாங்க, யார் முகத்துல முழிச்சாலும் அது முகத்துல மட்டும் முழிக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி பர்சிலேயே செல்போன்லயே படம் வச்சிருப்பாங்க. சிலர் மனைவி முகத்துல முழிக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. யார் யார் முகத்துல முழிக்கிறோம்? தாவீது சொல்றாரு, நானோ அப்படியே சாயலில் திருப்தி ஆவேன். அல்லேலூயா, சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அந்த அனுபவம் நமக்கு இருக்கா? காலையில எழுந்து உட்காந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே ஜபம் பண்ணி ஆண்டவருடைய தரிசனத்துல அப்படியே வந்து ஆண்டவர் வந்து நம்மள தலை மேல கைய வச்சு ஆசீர்வாதமா இரு மகனே, இன்றைக்கு இன்னைக்கு ஃபுல்லா வாழ்க்கை செழிப்பா மாறட்டும். எத்தனை பேர் ஆண்டவருடைய சாயல்ல திருப்தி ஆகுறீங்க? காலையிலே எழுந்து கத்துறது ஒரு சிலர், காலையிலே ஆரம்பிச்சிருது. அல்லேலூயா, சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஒரு சிலர் காலைல எழுந்து வீட்டுல எவ்வளவு நேரம் தூங்குறாப்பார், எவ்வளவு நேரம் பாரு, பொழுது வடிஞ்சு கூட தெரியாம காலையிலே ஆரம்பிச்சிருது. அவங்களுக்கு தூக்கம் வராது, காலையில வயசானவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றது? அப்ப வீட்டுல இருக்கிறவங்களை என்ன பண்ணும்? வீட்டுல இருக்கிறவங்கள திட்டணும். காலையில யார் சாயல் மாறிடுறாங்க? அப்ப பிசாசு சாயல் அப்படியே வந்துடுறாங்க காலையில. இப்படி சொல்ற கோச்சிக்காதீங்க. காலையில நீங்க தேவனுடைய சமூகத்துல தேவ சாயல திருப்தி ஆகணும். அந்நிய பாஷை பேசணும் காலைல எழுந்து. உடனே பயம் வரணும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம். காலைல எழுந்து பெரியவங்க தாய்மாரெல்லாம் தகப்பனார் தாயெல்லாம் என்ன பேசணும்? அந்நிய பாஷையில பேசணும். உடனே பயம் வரணும் பிள்ளைங்களுக்கு, மற்றவங்களுக்கு, பாக்குறவங்களுக்கு. அதை விட்டுட்டு காலையில எழுந்து ஆரம்பிச்சிட கூடாது. என்னத்த? ஆமா, அந்த அந்த சொல்லுவாங்களே அத. அல்லேலூயா. தாவீது சொல்றார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும் காலையில எழுந்து. நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி, விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி, உமது சாயல், ஆண்டவருடைய சாயல இன்னைக்கு விட்டுருங்க. நாளையில இருந்து காலையில எழுந்து உட்கார்ந்து ஆண்டவரே உம்முடைய சாயலின் முகத்தை நான் பார்க்கணும், உம்முடைய முகத்துல பிரகாசிக்கணும், உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும். அல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க நீங்க, அவர் முகத்துல முழிச்சு பாருங்க நீங்க, அன்னைக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் பாருங்க. என்ன போராட்டம், என்ன சமாதான குறைச்சல் வந்தாலும் உங்க இருதயத்துல சமாதானம் இருக்கும். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அன்னைக்கு ஃபுல்லா. ரொம்ப ஜாலியா இருப்பீங்க. பாக்குறவங்களாம் கேட்பாங்க, என்னப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்க, என்ன விஷயம் அப்படி கேட்பாங்க. ஏன், யார் முகத்துல முழிச்சிருக்கிறோம்? அல்லேலூயா. சிலர்லாம் கழுத முகத்துல முழிப்பாங்க, கழுத போட்டோ வச்சு. சிலர் நரி பல்லு வச்சுட்டு அது முகத்துல முழிக்கிறாங்க, இன்னைக்கும் நடக்குது. சிலர் பூனைய வளர்த்து பூனை முன்னாடி, சிலர் நாய வளர்த்து நாய் பக்கத்தை கூப்பிட்டு அதுக்கு முன்னாடி அப்படியே, அப்பா உன் முகத்துல முழிச்சனா நாய். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நானோ உம்முடைய நீதியின் பிரகாரம் உம்முடைய சாயலில் விழிப்பேன், திருப்தியாவேன். எசைக்கியேல் 8:2 அது என்ன சாயல்? அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல பிரகாசிக்கிற சாயலுமா இருந்தது. பிரகாசிக்கிற சாயல், தேவனுடைய சாயல் எப்படியா இருக்குது? அக்கினிமயமான சாயல், பிரகாசிக்கிற சாயல். அல்லேலூயா. அப்ப அந்த அந்த சாயலை நீங்க தரிசிக்கணும். அந்த சாயலை நீங்க என்ன பண்ணணும்? பார்க்கணும். தானியேல் 3:25 வாசிங்க. தானியேல் 3:25 அதற்கு அவன், இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். நாலு பேர் அக்கினியின் நடுவில் விடுதலையாய் உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, ஒரு சேதமும் இல்லை. நாலாம் ஆளின் சாயல், நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது, தேவபுத்திரருக்கு ஒப்பா இருக்கிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். யாருக்கு சாயல்? இது யாருடைய சாயல்? தேவ புத்திரருடைய சாயல். உபத்திரவப்படும் போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது. ஆமென். யாருடைய சாயல்?
தேவ புத்திரருடைய சாயல். அப்ப தேவன் புத்திரர், தேவனுடைய சாயல். நம்ம உபத்திரப்படும் போது யாரு யாரு கூட இருப்பா? நாலாவது ஒரு நபர் இருப்பாரு. ஒரு ஒருவேளை நம்ம குடும்பத்துல மூன்று பேர் இருப்போம் என்று சொன்னா நாலாவது ஒரு நபர், ஒருவேளை நான்கு பேர் இருப்போம் என்று சொன்னா ஐந்தாவது ஒரு நபர், ரெண்டு பேர் இருப்போம் சொன்னா மூன்றாவது ஒரு நபர். அது யாருடைய நபரா இருக்கணும்? தேவ புத்திரருடைய சாயல். இவங்க தைரியமா இவங்க, அதனாலதான் இந்த மூணு பேர் ஏன் இவ்வளவு தைரியம் வந்துச்சு? சூளிய கொளுத்துறியா கொளுத்து கட்டதான் வேஸ்ட். இங்க உட்காந்து சொல்லிங்கிறாங்க, என்ன சொல்றாங்க? சூளிய கொளுத்துப்பா ஏழு மடங்கு. எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா கட்டையும் போட்டு கொளுத்து, எல்லா கேஸையும் கொளுத்து. ஏன்னா நாங்க என்ன பண்ண மாட்டோம், நாங்க என்ன பண்ண மாட்டோம், நாங்க வந்து அந்த அக்கினியில சாகவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்குள்ள உணர்வு ஒரு சாயல் இருக்கு. சொல்லுவோம்ல, சில சண்டையில சொல்லுவோம்ல, என் முகத்தை ஒரு முகத்தை தான் பாத்தீங்க, இன்னொரு முகம் சொல்லுவோம்ல, இன்னொரு முகம் உனக்கு தெரியுமா? தெரியாது. அந்த முகத்தை நான் காட்டணும்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இன்னொரு முகம் இருக்கணும், தேவ புத்திரருடைய சாயல். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? தேவ புத்திரருடைய சாயல். இந்த இஸ்ரவேல் ஜனங்க இதெல்லாம் மறந்துட்டாங்க பாருங்க. ஆண்டவர் அவங்களோடு இருந்து யுத்தம் பண்ணதெல்லாம் மறந்துட்டாங்க. பகலில மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், இதெல்லாம் மறந்து தங்களுடைய சாயல மாட்டின் சாயலா மாற்றிட்டாங்க. அல்லேலூயா. இன்னொரு சாயல கூட வாசிக்கலாம், ரோமர் 6:5. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால், மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள். இது என்ன சாயல்? மரணத்தின் சாயல். நாமளும் சிலுவையில ஆண்டவரோடு அறையப்பட்டிருக்கிறோமா? பாவங்களுக்காக நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். என்ன சாயல் இது? மரணத்தின் சாயல். எத்தனை பேர் அறையப்பட்டிருக்கிறோம்? ஞானஸ்தானம் எடுக்கும் போது சொன்ன பாருங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். அப்பதான் அதிகமா பேசுறது. எப்போ எப்போ சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஞானஸ்தானம் எடுத்த பிறதான் கெட்ட வார்த்தையே அதிகமா வரும். அதுக்கு முன்னாடி தெரியாத பாஷெல்லாம் இப்பதான் வருது. எப்போ? ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, அந்நிய பாஷை பேசுற பிறகு. இங்க சொல்றாரு மரணத்தின் சாயல், தேவனோடு மரணத்துல பாவத்திற்கு செத்து, மரணத்துல செத்து. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க அல்லேலூயா? ஆமா. அப்ப ஞானஸ்தானம் எடுக்கும் போது அறிக்கை பண்ணுகிறது தான் இந்த மரணத்தின் சாயல். எத்தனை பேர் அந்த பழைய சாயல் என்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியும்? கொஞ்சம் கோபப்படுத்தி பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த சாயல் இருக்கா இல்லையா, மறைஞ்சிருக்கா. உங்களை கோபப்படுத்தி பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இல்லைன்னு சொல்ல முடியும்? மரணத்தின் சாயல நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் தேவனோடு. அப்புறம் என்ன சாயல் வாசிங்க தொடர்ந்து. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ ரெண்டுமே ஒரே ஒரு மரணத்தின் சாயல்ல நீங்க இணைக்கப்பட்டிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உயிர்த்தெழுதலின் சாயல்ல நீங்க மாறிடுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசம் எத்தனை பேருக்கு? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? மரணத்தின் சாயல கனெக்ட் பண்ணா அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த பிளக்ல கனெக்ட் பண்ணிருக்கு, அங்க போய் அங்க ஒரு ஜங்ஷன் பாக்ஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கு, அங்க இருந்து இன்னொரு ஜங்ஷன் பாக்ஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கு. எவ்வளவு தூரம் அந்த லைன் எவ்வளவு தூரம் போச்சு? ஏன் அவ்வளவு தூரம் போச்சு தெரியுமா உங்களுக்கு? இங்க மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டது, அங்க போய் இன்னொரு ஜங்ஷன் பாக்ஸ்ல இயேசு கிறிஸ்து அங்க ஜங்ஷன் பாக்ஸ்ல இணைச்சா அது உயிர்த்தெழுதலின் சாயலா மாறுது. அல்லேலூயா. அப்ப மரணத்தின் பாவத்துக்கு செத்தாத்தான் இந்த கனெக்ஷன் அங்க போவோம். பாவத்துக்கு சாகலன்னு சொன்னா அங்க கனெக்ட் ஆகாது. உயிர்த்தெழுதலின் சாயல் நாம போக முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய சாயல் எப்படி இருக்கு? மரணத்தின் சாயல் இருக்கா? உயிர்த்தெழுதலின் சாயல் இருக்கா? ஆமென். தேவ சாயல் லாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயல் மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோ
காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பலன் அடைந்து காத்திருந்து கழுகு போல பலன் அடைந்து ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீட பேச்சிடுவே ஜீவ கிரீட பேச்சிடுவே தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே அல்லேலூயா நிறைய பேர் இதை என்ன எங்கே பாடுவோம் சரவணராஜ் அம்மா அழகாக எழுதுனாங்க இந்த பாட்டு ஆவியில் நிரம்பி தேவனோடு இருப்பேன் ஆனால் இந்த பாட்டை எங்கே தான் கேட்போம் ஆமாம் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் இந்த பாட்டை நான் பாடுவேன் ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பாடல் இந்த பாடலை பாடும்போதே உள்ளெல்லாம் அப்படியே ஆண்டவரோடு இணையிற ஒரு சாயல் உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் நீங்க கண்ணை மூடி வேணா பாடி பாருங்களேன் திரும்ப பாட போறோம் இந்த பாட்டை நீங்க கண்ணை மூடி பாடி பாருங்களேன் இந்த பாட்டுல அவ்வளோ அர்த்தம் நிறைய பேர் யோசிப்பாங்க இப்போ சர்ச்சில் வந்து இந்த பாட்டு பாடுறாரு இங்க வந்து பாடக்கூடாது நல்ல வீட்டில் வந்து பாடக்கூடாது நல்லா பாடணும் வீட்டில் நீங்க தினந்தோறும் அந்த பாடல் நான் சாரவணராஜ் ஜம்மா 40 நாள் உபவாசமா இருந்து இந்த பாடலை எழுதினாங்களாம் யோசிச்சு பாருங்க எப்படி எவ்வளவு மகிமையில அவங்களுடைய சாயல மகிமையின் சாயலாய் மாற்றி அப்படி பாடியிருப்பாங்க ஆமென் அல்லேலூயா அப்ப மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் உயிர்த்தெழுதலின் சாயலில் நம்ம என்ன பண்ணுவோம் என்ன பண்ணிருப்போம் புரியல இணைக்கப்பட்டிருப்போம் அல்லேலூயா மரணத்தின் சாயலில் நம்ம இணைக்கப்பட்டிருந்தா உயிர்த்தெழுதல் சாயல் அல்லேலூயா அப்போ ஆண்டவுடைய சாயல் எப்படிப்பட்ட சாயல் எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவுடைய குணம் எப்படிப்பட்டது 145 சங்கீதத்துல 8-9 வசனங்கள்ல தாவீது சொல்றாரு ஆண்டவுடைய சாயல் எப்படிப்பட்ட சாயல் ஆண்டவுடைய குணம் எப்படிப்பட்டது கர்த்தர் இரக்கமும் எப்படி திரும்ப சொல்லு வாசிங்க கர்த்தர் வந்து இறக்கமுடையவர் மன உருக்கமுடையவர் நீடிய சாந்தமுடையவர் மிகுந்த கிருபை உள்ளவர் அது அப்புறம் 9 வசனம் கர்த்தர் எல்லார் மேலும் எல்லார் மேலும் தயம் உள்ளவர் எல்லா கிரியை மேல இருக்குது அல்லேலூயா ஒருவேளை ஆண்டவருக்கு இரக்கம் இல்லையோ இப்படி நாங்கள் சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இவ்வளவு நெருக்கடியின் மத்தியில இருந்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி நீங்க முறுமுறுக்கலாம் வசனம் சொல்லு கர்த்தர் எப்படிப்பட்டவர் இரக்கம் உள்ளவர் மன உருக்கம் உள்ளவர் இரக்கம் வேற மன உருக்கம் வேற இப்போ வழியில ஒரு ஆபத்தை பாக்குற போது உடனே ஐயோ பாவன்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஆனா மன உருக்கம் வந்தாதான் அதை அவங்களுக்கு இன்னும் கிட்ட இறங்கி அவங்களுக்கு உதவி செய்வோம் ஒருத்தன் சாப்பிடாம இருந்தான்னா பரவாயில்ல சாப்பிடலையாப்பா சரிப்பா சரி நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் அது என்னது இறக்கம் அது ஒரு சிலனா கொஞ்சம் கையில இருக்கிற காசை கொடுக்கறது வந்து இறக்கம் மன உருக்கம் அவனுக்கே இறங்கி என்னப்பா சாப்பிடலையாப்பான்னு சொல்லி சாப்பாடை வாங்கிட்டு வந்து சமைச்சு எத்தனை வந்து அவன் கையில கொடுத்து உக்காருப்பான்னு சொல்லி ஊட்டுறதுதான் மன உருக்கம் அப்புறம் நீடிய சாந்தம் அல்லேலூயா எப்படிப்பட்ட தேவன் சாந்தம் வேற நீடிய சாந்தம் வேற எவ்வளவு நேரம் சாந்தமா இருப்போம் சொல்லுங்களேன் 3 தண்ணி குடிக்காம சாந்தமா இருக்க முடியுமா 3 ஆச்சு தண்ணி குடிச்சு இஸ்ரவேல் ஜனங்க தண்ணியே இல்ல எவ்வளவு நேரம் சாந்தம் இருக்க முடியும் 1 இருக்க முடியும் 2 இருக்க முடியும் 3 ஒரு வருஷம் அந்த பிரச்சனைல இருக்க முடியும் 2-3 இருக்க முடியுமா சொல்லுங்களேன் முதல் அலையில சாந்தமா இருந்தோம் 2-3 வருதுன்றாங்க சாந்தமா இருக்க முடியுமா கர்த்தர் எப்படிப்பட்டவர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் மிகுந்த கிருபை இந்த 2 இது எல்லாத்துக்கும் பார்க்கலாம் மிகவும் இறக்க குணம் முடியதுதான் இந்த கிருபை இது எல்லார் மேலையும் வர்றதுதான் இந்த கிருபை அப்புறம்
கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், எல்லார் மேலிலும் தயவுள்ளவர். அல்லேலூயா. அப்போ என்றைக்கு என்ன தயவு காட்டுறாரோ அதே தயவு தான் உங்களுக்கும், உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அதே தயவு தான், வெளியில இருக்கிறவங்களுக்கும் அதே தயவு தான், நீங்க பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அல்லேலூயா. அவருடைய குணம் எப்படிப்பட்ட குணம்? அவருடைய அவருடைய சாயல். அதனாலதான் நம்மளையும் இறக்க குணம் உள்ளவர்களா இருக்கும்படி மத்தேயு 5:7 சொல்றாரு, நம்மளும் இறக்க குணமா இருக்கணும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. லூக்கா 4:40 அவருடைய இரக்கம் பாருங்க, எப்படிப்பட்ட இரக்கம். லூக்கா 4:40 அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். பாத்தீங்களா எப்படிப்பட்ட குணம், பிசாச அதற்ற குணம். எல்லார் மேலயும் கைகளை வச்சு ஜோம் பண்றவர். அல்லேலூயா. ஒருத்தர் கூட தூரம் நின்று ஜோம் பண்ணல, எல்லார் மேலயும் கூப்பிட்டு. அவ்வளோ ஜனங்க, 4,000 பேர் 5,000 பேர் கூடியிருந்தாங்க. ஒவ்வொருத்தர் மேலயும் கைகளை வச்சு எப்படி யோசிச்சு பாருங்க. 100 பேருக்கு கை வச்சு ஜோம் பண்ண முடியல நம்மளால. 200 பேருக்கு ஜோம் பண்ண முடியல. 5,000 புருஷர்கள் மாத்திரம் குடும்பமா ஜோமன்னி ஒவ்வொருத்தர் மேல கைகளை வச்சாரு பாருங்க. அல்லேலூயா. அவர் இறக்க குணமுடையவர். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், அவருடைய குணம் எப்படிப்பட்டது? ஏசாயா 55:7 சொல்லுது, தயவு பொறுத்தவர். அல்லேலூயா. ரெண்டாவது குணம் எப்படிப்பட்ட குணம்? மன்னிக்கிற குணம். அதனாலதான் நம்மளையும் மன்னிங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்மளையும் என்ன சொல்றாரு? மன்னிக்க சொல்றாரு. அநேகர் அவர் மன்னிச்சாரு. யோவான் 8:11 வாசிக்கும் போது ஒரு விபச்சார ஸ்திரிய ஆண்டவர் மன்னிச்சாரு. மத்தேயு 9:25 வாசித்து பாருங்க, திமிர்வாதக்காரன் அவர்ல பார்த்து பாவம் மன்னிக்கப்பட்டது என்று அங்க சொல்றாரு. அப்போ நாமும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறாரு. ஜபத்தை கத்து கொடுக்கும் போது மத்தேயு 6:12-14 வாசிங்க, யாருக்கு மன்னிக்கணும்? கடனாளிகளுக்கு மன்னிக்கணும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அது மாத்திரம் லூக்கா 17:3 யாருக்கு மன்னிக்க சொல்றாரு? சகோதரருக்கு மன்னிக்க சொல்றாரு. அப்ப மன்னிக்கிற குணம் படைத்தவர். அல்லேலூயா. மூன்றாவதாக சங்கீதம் 102:16 சொல்லுது, திக்கற்றவனுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாதவர். எப்படிப்பட்ட தேவன்? திக்கற்றவர்களை என்ன பண்றாரா? ஜபத்தை கேட்கிறாரு. அப்படிப்பட்டவர். திக்கற்று போயிருக்கலாம். ஒருவேளை நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், நான் திக்கற்று இருக்கிறேன், எனக்கு திக்கு இல்லை, எனக்கு யாரும் விசாரிப்பு இல்லை, என் சூழ்நிலை அப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன பண்றாரு? திக்கற்றருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாதவர். விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவன். அல்லேலூயா. எபிரேயர் 13:8 வாசிங்க, அவர் நேற்று என்றும் மாறாத கர்த்தர். அவர் எப்படிப்பட்டவர்? மாறாதவர். அவருடைய குணம் எப்படி? மாறாத குணம். முதல்ல சொன்னும் மாறாத கர்த்தர். முதல்ல பார்த்தோம் அவர் இரக்க குணமுடையவர், ரெண்டாவது மன்னிக்கிறவதில் தயவு பெற்றவர், மூன்றாவதாக அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அலட்சியம் பண்ணாத ஜபத்தை கேட்கிறவர், அலட்சியம் பண்ணாதவர், நான்காவதாக அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். யோவான் 1:14-16 1 யோவான் 4:16 அவர் எப்படிப்பட்ட தேவன்?
ஒன்று யோவான் 4:16 அன்பான தேவன். அவருடைய குணம் நிறைய இருக்கு. பார்த்த நேரம் இல்லை, இப்பொழுதே நேரம் அதிகமாயிடுச்சு. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன்? அன்பான தேவன். அவருடைய குணம், அப்போ அவருடைய சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயல் வந்துடணும் நமக்கு. அதனாலதான் நமக்கு ரெண்டு கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை? தன்னை போல பிறரையும் நேசிக்கணும், எல்லாரிடத்திலும் அன்பு காட்டணும். இதுதான் கட்டளை, பிரதான கட்டளை. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு கால 10 கட்டளைய மாற்றி புதிய கட்டளை, 2 கட்டளை கொடுத்திருக்கிறார். அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் அவ்வளவுதான் தெரியும். அல்லேலூயா. ஆமென். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், ஈச்சை அடக்கம். 1 கொரிந்தியர் 13 அன்பு முடிச்சிர. அன்பு நீடிய சாந்தமும். நீடிய சாந்தம் எப்படிப்பட்டது அன்பு? நீங்க எல்லாம் இப்ப கேட்டுக்கணும். அன்பு எப்படிப்பட்டது? நீடிய சாந்தம், தயவும் உள்ளது. தயவு உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இராது. இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. அப்ப யாருன்னா இருமாப்பா இருந்தீங்கன்னா அன்பு இல்லைன்னு அர்த்தம். இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானது. அயோக்கியமானது யாருன்னா செஞ்சாங்கன்னா அன்பு இல்லைன்னு அர்த்தம். அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. தற்பொழிவை நாடாது. தற்பொழிவுனா தன்னை பெருமைப்படுத்திக்காது. சினமடையாது. கோபப்படாது. தீங்கு நினையாது. மற்றவங்களுக்கு தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். சத்தியத்திலே சந்தோஷப்படும். சத்தியத்திலே சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து ஒழிந்து போம். அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போம். ஒழிந்து போம். அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். ஒழிந்து போம். அல்லேலூயா. அன்பு என்னது? இவ்வளவு நேரம் அன்பு அன்புன்னு சொன்னமே, என்னது அன்பு? அன்புனா என்னது? அன்புனா என்னது? இவ்வளவு நேரம் அன்பை குறிச்சு சொன்னோம். அன்புனா என்னது? வாசிங்க 1 யோவான் 2:330 2 யோவான் 6 அன்புனா என்னது? 2 யோவான் 1:6 330 அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. அன்புனா என்னது? அவருடைய கற்பனையின்படி நடக்கிறது தான் அன்பு. அல்லேலூயா. சொல்லாம அல்லேலூயா. இப்ப நம்முடைய சாயல் தேவ சாயலாய் மாறணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று கர்த்தரை நாம் ஆராதிக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய சாயல் இஸ்ரவேல் ஜனங்களை போல தங்களுடைய சாயலை மகிமைய. நமக்கு ஒரு தேவன் ஒரு மகிமை கொடுத்திருக்கிறார். என்ன மகிமை? தேவ புத்திர, தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அந்தஸ்து, ஒரு மகிமை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சும்மா இல்லை நம்ம. அல்லேலூயா. ஆமென். பண்ணலாமா? தேவ சாயல் லாக மாறி தேவனோடிருப்பேன் நானும், தேவனோடிருப்பேன்.
தேவசாயல் லாக மாறி தேவனோடிருப்பேன் நானோ தேவனோடிருப்பேன் தேவசாயல் லாக மாறி தேவனோடிருப்பேன் நானோ தேவனோடிருப்பேன் அந்த நாளும் நெருங்கிடுதே அந்த நாளும் நெருங்கிடுதே அதி விரைவாய் நிறைவேறுதே ஓ மண்ணின் சாயலை நான் களைந்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவே விண்ணவர் சாயல் அடைவே தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன் மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளோ வாரும் என்று கூப்பிடுதே சுவே வாரோ ஆமென் தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பே நானு தேவனோடிருப்பே உன்னத சீயோன் மலைமே எனதருமை இயேசுவுடன் ஜெப வீட்டிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனே நீருளியாய் ஜீவிப்பேனே நீருளியாய் தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன் என் கால்ல சத்தம் வானில் தோணித்திடவே சுமராஜனே வந்திடுவா கால சத்தவாணி துணித்திடவே என்னே சுமராஜனே வந்திடுவா மகிமையின் ராஜா மகிமையோடே வருகின்றார் மேகமிதில் மகிமையின் ராஜா மகிமையோடே வருகின்றார் மேகமிதில் ஆனந்தமே 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 பேரானந்தமே யஸ்லா ஆனந்தமே பேரானந்தமே அன்பின் பல்லோகத்தி நல்ல பிதாவே இந்த நாள் நம்முடைய வார்த்தை வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அண்டவரே உம்முடைய சாயலில் நாங்கள் இணைந்திருக்க உயிர்த்தெழுதலின் சாயலில் மரணத்தின் சாயலில் நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கும்படியாய் உதவி செய்யுங்கப்பா நீர் எங்களை உருவாக்கியிருக்கிறீங்கப்பா தேவ சாயலாய் எங்களை சிருஷ்டித்தீங்க ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடி ஆண்டவரே எங்களுடைய சாயலை உங்களுடைய சாயலாய் மாற்றோம் தாவீது சொல்லுகிறாரே காலையிலே தேவனுடைய சாயலில் நான் விழிப்பேன் என்று சொல்லுகிறார் அதே போல ஆண்டவரே உம்முடைய சாயலில் நாங்கள் கழித்திருக்க உதவி செய்யுங்க வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தனித்தனியாய் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற லைவ்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவ சாயலில் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைப்பீராக ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் எல்லாரும் சென் சொல்லுமின் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் வழுவாதபடி நம்மை பாதுகாக்கவும் மாசற்ற சன்னிதானத்திலே நிறுத்த வல்லமுடையவராயிருக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் கர்த்தர் தங்கியிருப்பாராக ஆமென்
ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரையே நீ சோத்தரி, என் தேவனாகிய கர்த்தாவே மிகவும் பெரியவரே. என் ஆத்துமாவே கர்த்தரையே நீ சோத்தரி, என் தேவனாகிய கர்த்தாவே மிகவும் பெரியவரே. நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன் கிறிஸ்துவால். நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன் கிறிஸ்துவால். என் ஆத்துமாவே கர்த்தரையே நீ சோத்தரி, என் தேவனாகிய கர்த்தாவே மிகவும் பெரியவரே. இன்று மாலை ஆராதனை உண்டு. 7 மணியிலிருந்து 8 மணி வரை ஆராதனை உண்டு. பங்கு கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஆகாரம் இருக்கு, நீங்க சாப்பிட்டு போங்க. யாரும் சாப்பிடாம போ.